ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமு இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில் என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விஷயம் நடந்திருக்கு எந்த படத்தோட பிரஸ் மீட் போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட் சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விஷயங்கள்ல இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் நடிகர் சந்தானத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிற அளவுக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் கிக் எயிட்டிஸ் பில்டப்னு தொடர்ந்து சுமாரா தான் படங்கள் ஓடுச்சு இந்த நிலையில தற்போது சந்தானமோட அடுத்த படம் அப்டேட் வெளியாகி இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் நடிகர் சந்தானம் டிகிரோனா படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகியுடன் மீண்டும் நினைஞ்சிருக்காரு இந்த படத்தை பீப்பிள் பிலிம் ஃபேக்டரி சார்பில் விஷ்வ பிரசாத் தயாரிக்கிறார் இந்த படத்திற்கு வடக்குபட்டி ராமசாமி என பெயரிடப்பட்டிருக்கு ஷான் ரோல்டன் இப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு விட்னஸ் பட இயக்குனர் தீபக் பொலிப்பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்துல சந்தானத்துக்கு ஜோடியா மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க மேலும் படத்துல எம் எஸ் பாஸ்கர் ஆர் சுந்தராஜன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல சந்தானம் வெளியிட்டிருக்காரு பிப்ரவரி இரண்டு சுமார் சில்லு சில்லுன்னு ட்வீட் செஞ்சிருக்காரு இந்த நிலையில திரைப்படம் வரும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த படம் குறித்த வீடியோ ஒன்றும் சந்தானம் தனது ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ தற்போது இணையத்துல வைரலாகிட்டு வருது ஏற்கனவே டிடி ரிட்டர்ன்ஸ் மற்றும் நைன்டிஸ் பில்டப் போன்ற படங்கள் மூலமா சந்தானம் தற்போது திரையுலகில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற நிலையில இந்த படம் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் நடிச்சு காதல் டைம் டிராவல் ஒரு ஃபீல் குட் படமா உருவாகி இருக்கிற படம் மேரி கிறிஸ்துமஸ் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் தேதியில நெருங்கிட்டு வர நிலையில சமீபத்துல ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விஜய் சேதுபதி கிட்ட குண்டக மண்டக கேள்வி கேட்டு அப்செட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் நடித்திருக்கும் காயத்ரி சங்கர் சண்முகராஜன் என பலர் நடிச்சிருக்காங்க தயாரிப்பாளர் ரமேஷ் துராணி ஜெய இணைஞ்சு படத்தை தயாரிச்சிருக்காங்க டேனியல் பி ஜார்ஜ் மற்றும் பிரீத்தம் ஆகியோர் இணைஞ்சு இசையமைச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில உள்ள தனியார் ஹோட்டல்ல இன்று நடைபெற்றுச்சு இதுல நடிகர் விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் படத்தின் துணை இயக்குநர்கள் மற்றும் படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தாங்க நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் சேதுபதி நானும் கெத்ரினா கைஃபும் சேர்ந்து நடிக்கும் படம் என்பதால அனைவருக்கும் எந்த மாதிரியான படமாக இருக்கும் என்ற கேள்வியை தூண்டும் வகையில் இந்த படம் இருக்குன்னு படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க சொல்லும் கருத்துக்காக நான் காத்திருக்கேன் மேலும் கெத்ரினா கைஃபுடன் நடித்த அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டார் அப்போது செய்தியாளர் ஒருவர் ஹிந்தியை படிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினாரு அதற்கு பதிலளித்த விஜய் சேதுபதி ஹிந்தியை யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லல ஹிந்திய திணிக்க வேண்டாம் என்று தான் சொல்கின்றனர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் நடித்துள்ள திரைப்படம் கேப்டன் மில்லர் சமீபத்துல ஆடியோ லான்ச் நடந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு இந்த நிலையில இந்த படத்துல இருந்து புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள திரைப்படம் கேப்டன் மில்லர் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு பிரியங்கா அருள் மோகன் நிவேதிதா சதீஷ் ஜான் கோகேன் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தனுஷோட பிறந்தநாள் அன்று திரைப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுச்சு படத்தோட டீசர் மற்றும் பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு ஜனவரி பனிரெண்டாம் தேதி அன்று திரைப்படம் வெளியாக இருக்கு இதனிடையே படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்திற்கு யூஏ சான்றிதழ் அளிச்சிருக்கு இந்த நிலையில படத்தில் வரும் பல வசனங்களை தணிக்கை குழு நீக்கவும் செஞ்சிருக்காங்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க படத்துல மொத்தம் பதினான்கு இடங்கள்ல காட்சி நீக்கம் செய்துள்ளதா தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில படத்துல நான்கு நிமிடங்கள் முப்பத்தி ஆறு வினாடி காட்சிகள் நீக்கப்பட்டு காட்சி நேரம் இரண்டு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடங்களா சுருக்கி இருக்காங்க சமீப காலமா தெலுங்கு தமிழ்னு பிஸியான நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு இயக்குனர் செல்வராகவன் ரொம்ப நாளா ரசிகர்கள் எப்போ உங்க அடுத்த படத்தை இயக்க போறீங்கன்னு அப்டேட்டை கேட்டுட்டு இருக்கிற நிலையில ஒரு பெரிய அப்டேட்ட நடிகர் ஜெயராம் மூலமா கிடைச்சிருக்கு அது என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஜெயராம் அனஸ்வரா ராஜன் நடிக்கும் படத்தை செல்வராகவன் இயக்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா இயக்குநரா அறிமுகமானவர் செல்வராகவன் புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் உள்ளிட்ட பல முக்கியமான படங்களை உருவாக்கியவர் கடைசியா வச்சு நானே நாணயவருவின் படத்தை இயக்கியிருந்தார் தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நடிப்புல இறங்கி பீஸ்ட் சாணி காகிதம் பகாசுரன் பர்ஹானா மார்க் ஆண்டனி உள்ளிட்ட படங்களை நடிச்சார் இந்த நிலையில் தற்போது அவர் தெலுங்கு படத்தில் அறிமுகமாகிறார் நடிகர் இயக்குனர் கோபிசந்த் மா கூட்டணியில உருவாக்கும் படத்துல செல்வராகவன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு இதே போல தம்பி தனுஷ் இயக்கும் படம் ஒன்றிலும் நடித்து வராரு தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்தி வரதால செல்வராகவன் மீண்டும் படம் இயக்குவது எப்போது கேள்வி எடுத்துட்டு வருது அதற்கு விடை கிடைக்கும் விதமா செல்வராகவன் தற்போது படம் ஒன்று இயக்குவது நடிகர் ஜெயராம் மூலமா வெளிவந்திருக்கு ஜெயராம் நடிப்பில் வரும் பதினோராம் உள்ள மலையாள திரைப்படம் ஆவரஹாம் ஆஸ்லர் இதன் செல்வராகவன் இயக்கத்தில் வெளிப்படுத்தினார் ஜெயராம் இந்த படத்தோட மற்ற தகவல்களை ஜெயராம் வெளிப்படுத்தலனாலும் அவருடன் மலையாள நடிகை அனஸ்பரா ராஜன் நடிப்பதை மட்டும் உறுதி செஞ்சிருக்காரு ஆப்ரஹாம் ஆஸ்லர் படத்தில் ஒன்றாக நடித்துள்ள ஜெயராம் அனஸ்பரா ராஜன் இருவரும் அதன் வெளியீடு குறித்து செல்வராகவன் படத்தின் படப்பிடிப்பு ஆஃபீஸ்ல பேசி கொண்டதை மட்டும் அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில வெளிப்படுத்தி இருக்காரு ஜெயராம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மென்ட் சினி ஜங்ஷன் சமீபத்தில் ஹனுமான் படத்தோட பிரஸ் மீட் நடந்திருக்கு அதுல பல நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க அவங்க என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம் இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான படமா மாறுங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் யங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு செம எனர்ஜெட்டிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் தேங்க்யூ நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவல்லேருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்கிரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஏதாவது சொன்னால் இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் அம்ரித் யர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் ஹூ ரியலி டியர் ஆஃப் அண்ட் அண்ட் கிரேட் கொலீக் ஆஃப் வி ரியலி அ டைம் எஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளியே வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும் போது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் அது டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி அவங்களுக்கு வர்த்தாக இருக்கும் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் காட் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை ட்ரிப்புளாரோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் இந்த படத்தில் நினச்சதுக்காக கிடையாது நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமாக பார்க்கும்போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் அண்ட் அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் டு பி அ பார்டு த ஃபிலிம் நிறைய பேர் வந்து அன் டூ

your kids will love this film and uh, this film caters from audience at from 3 years to 70 years old uh, this film has a lot of fun action uh, there is sister sentiment there is a love interest and there is everything that you need for pongal in our culture in our south indian culture for every pongal we, we have that uh, habit of watching 3 to 4 films So, I hope you all encourage Hanuman also. We've put in a lot of effort to make it look like an authentic Tamil film. இன்னிக்கு திரை முரிச் நிகட்சி ரும்பவை இன்றிருந்திருக்கும்னும் நம்பரோம். மீன்டு மற்று முர் நிகட்சியில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Rajikaarth.